ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பருப்பி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ரெசிபி. தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு நெய் காய்ச்சினேன். அந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதே கடாயை இப்போ தேங்காய் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு மூடி தேங்காய் துருவி 2 கப்பு கிடச்சிது. அதில் வெள்ளையாக இருக்கிற தேங்காவை மட்டும் எடுத்துக்கலாம். 2 கப்பு தேங்காயை அந்த நெய்யில் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்துட்டு இருக்கிற பாகு காய்ச்சலாம். பேசன் சர்க்கரை 2 கப்பு எடுத்திருக்கேன். அதனால் முதல்ல காய்ச்சி அதை நல்லா வடிச்சுக்கலாம். குப்பை தூசி எல்லாம் இருக்கும். 2 கப்பு சர்க்கரை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை. முதல்ல நல்லா காய்ச்சிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் நம்ம அதே கடாய்க்கு வச்சு வடிகட்டிக்கலாம். அந்த கடாயை அடுப்பில் வச்சு திரும்பவும் சர்க்கரை பாகு காய்ச்சலாம். பாகு பதம் பார்க்கறது எப்படின்னு இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சர்க்கரை கொதிச்சு வந்துட்டுருக்கும். அப்போ நம்ம அதை கொஞ்சமாக ஒரு சின்ன தட்டத்தில் தண்ணி வச்சு அதில் எடுத்து விட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாகு பதம் பார்க்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தட்டில் ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. நம்ம கையில் உருட்டும் போது சின்னதாக மிட்டாய் மாதிரி உருண்டு வரணும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டான பதம். இப்போ நல்லா உருண்டு வருது பாருங்கள். மிட்டாய் மாதிரி இது மாதிரி வரணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம தேங்காய் பூ அதனோடு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச தேங்காய் பூவை அதனோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கையை வச்சு கொஞ்ச நேரம் கைவிடாமல் கலக்கிக்கலாங்க. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி ஸ்வீட் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலக்கினது 1 கப்பு வறுகடலை சேர்த்திக்கலாம். வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வறுத்த கடலை, வறுக்காத கடலை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் மணமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நெய் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் நெய்யில் நம்ம தேங்காய் வறுத்துருக்கோம். மொத்தமே இந்த ஸ்வீட்டுக்கு 3 ஸ்பூன் நெய் போதுமானது. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறேன். எசன்ஸ் ஃப்ளேவர் இருக்கும்போது பருப்பி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏலக்காய் பொடிக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் வருது. இப்போவே 1-2 நிமிஷம் பரட்டி விட்டால் நம்ம இறக்கிக்கலாம். டீயோட ஓரத்தில் இந்த மாதிரி நுரைச்சி வந்தால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு நெய் தடவுன்னு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மொத்தமே 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்வீட்டு செஞ்சிட்டோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது போல் வந்ததும் அப்படியே எடுத்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு இனி யோசிக்கவே வேண்டாம். இது போல் ஸ்வீட்டு நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டியில் செய்தால் ஹெல்த்தியானது, அது இன்னும் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரேக்கு மாற்றியாச்சு. அதை லேசாக மேலே பரத்தி விட்டுக்கலாம். பரத்தி விட்டு 1-10 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு தான் நம்ம இதை கட் பண்ணணும். பத்து நிமிஷம் ஆறிடுச்சு. நம்ம இப்போ
கொஞ்சம் சூடு இருக்கும்போதே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும். தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சும் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். அப்போ தான் பீஸ் ஒன்று ஒன்றா விலகி வரும். இப்போ 10 நிமிஷம் ஆறிடுச்சு. அதை ஒரு ட்ரேயில் கவுத்திக்கலாம். லேசாக ஒரு தட்டு தட்டுனாவே அது விழுந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில் தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.